அகிலம் நேய சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது எதிர்பார்த்த இலக்குகளை எட்டாத அரசு நிறுவனங்களை பாதுகாக்க திரை சேரிக்க முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 52 அரசு நிறுவனங்களில் 39 நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதாகவும் 13 நிறுவனங்கள் நஷ்டமடைவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நஷ்டத்தில் இயங்கும் 13 அரசு நிறுவனங்களின் நட்டம் 1029 மில்லியன் ரூபாய் எனவும் லாபம் ஈட்டு 39 நிறுவனங்களின் லாபம் 218 பில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முட்டைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்த 9 நபர்களுக்கு ஆங்குன கொலபிஸ்த நீதிமன்றம் 9 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை குறித்த நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளை முட்டை 44 ரூபாவிற்கும் சிவப்பு முட்டை 46 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்ட அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இளைஞர்களுக்கு தென்கொரியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சே சந்தித்த தென்கொரியாவின் புகழ்பெற்ற நிறுவனமான ஹூண்டாய் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தென்கொரிய வேலைவாய்ப்புகளுக்காக இலங்கை இளைஞர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பயிற்சிகள் அது தொடர்பான பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகளை ஆராய்வதற்காக இந்நாட்டுக்கு வரையிறந்துள்ள ஹூண்டாய் கப்பல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிம் பியோங் கிபோ உள்ளிட்ட குழுவினர் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சவை பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் விளைவுகளை மீளாய்வு செய்வதற்கு சிரேஷ்ட சட்டத்திறனிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த குழு கடந்த மார்ச் 22 விசேட வர்த்தகமானியின் வெளியிடப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை ஆய்வு செய்த பின்னர் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் நிர்வாக குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழித்து பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தை அறிமுகப்படுத்த முயல்கிறது. எனவே இந்த சட்டமூலம் குறித்து ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள் என்ற வகையில் நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறைக்க அல்லது ஒடுக்க எந்த சட்டத்தை கொண்டுவரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என அரசு வணிக பல்நோக்கு கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் ஆஸ்ரி வலிசுந்தர் தெரிவித்துள்ளார். அனுமதி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அது தொடர்பில் மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 1 மில்லியன் முட்டைகளை தாங்கிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அந்த கப்பலில் உள்ள முட்டைகளுக்கான அனுமதியை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்திடம் பெற வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கப்பலில் உள்ள முட்டைகளுக்கான அனுமதியை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்திடம் பெற வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னோடியில்லாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதால் இலங்கையில் பொருளாதாரம் 2023 மேலும் சுருங்கும் என்றும் அது 2024 படிப்படியாக மீட்சியை தொடங்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. 2019 வரி சலுகைகளை திரும்ப பெறுதல் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான அண்மைய ஒப்புதல் போன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறுகிறது. 2019 வரி சலுகைகளை திரும்ப பெறுதல் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகளுக்கான அண்மைய ஒப்புதல் போன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறுகிறது. இனவாதத்தின் உச்சம் தமிழர்களின் மத உரிமைகளை விட்டு வைக்கவில்லை, சிவதோஷம் குலநாசம் என்ற வாக்குக்கு அதிக பலம் உள்ளது, சிவன் மீது கை வைக்கப்பட்டுள்ளது, ஆகவே இந்த நாடு நாசத்தை நோக்கி செல்லும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மீதான கட்டளைச் சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளவாய நுகாய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்ததுடன் சிறுமியொருவர் காயமடைந்துள்ளார்.
வெள்ளவாய தனமல் விலப் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி மீது எதிர்திசையில் வந்த கெப் வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களின் 44 வயதான போலீஸ் ஆர்ஜிட்டர், அவரது 42 வயது மனைவி மற்றும் அவரது 70 வயது தந்தை ஆகியோர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியில் பயணித்த 11 வயது சிறுமி படுகாயமடைந்து மொன்ராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். எதிர்காலத்தில் எடையின் அடிப்படையில் முட்டைகள் விற்பனை செய்யப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டுக்கோழி முட்டையின் எடை சுமார் 65 கிராம் என்பதால் 20 இந்திய முட்டைகள் தேவைப்படும் இடத்தில் 12 உள்ளூர் முட்டைகள் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எனவே ஒரு கிராமின் விலையை கருத்தில் கொண்டு உள்ளூர் முட்டைகளை வாங்க மக்கள் தூண்டப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாழும் 22 மில்லியன் மக்களின் 3 லட்சத்துக்கு அதிகமானோர் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக ஜோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் சூ ஹாங் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டாக கருத்தில் கொண்டு இந்த தரவு அவர் வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்களை தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியவர்கள் வைத்தியர்கள் அதிகம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலவு மோசமான காலநிலை கருத்தில் கொண்டு நாட்டில் 3 மாவட்டங்களில் மண்சரிவு அபாய நிலை அறிவிக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த மண்சரிவு அபாயம் கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளை பாதிக்கும். இந்த அபாய அறிவிப்பு நேற்று மாலை 5 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. பஸ் பயண கட்டணத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் மீண்டும் திருத்தம் செய்ய முடியும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கங்களின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் கணிசமான அளவு குறையும் பட்சத்தில் ஜூலை மாதம் பஸ் பயண கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் உதிரி பாகங்களின் விலையை குறைக்கும் பட்சத்தில் அதன் பலனை பயணிகளுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உறவினர்களுடனான தகராறில் கை துண்டிக்கப்பட்ட யுவதியின் கையை 4 மணித்தியால சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக கேகாலை பொது வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. கேகாலை எரப்பந்துப்பிட்டிய பிரதேசத்தில் உறவினர்களுடனான தகராறு எல்லை மீறி சென்றதை அடுத்து 21 வயதான யுவதி மீது மென்னாக்கத்தியால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலில் யுவதியின் இடது கையின் கீழ்ப்பகுதி துண்டிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட மாணவர் ஒருவரின் உடல் உறுப்புகள் அவரது குடும்ப உறுப்பினர்களின் அனுமதியுடன் பல நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற தானம் செய்யப்பட்டுள்ளது. குருநாகல் மலைத்தேவ கல்லூரியில் உயர்தர மாணவராக பிரவீன் பண்டார தனது தாய் மற்றும் சகோதரர்களுடன் பயணித்த போது விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிரவீனின் தலையில் பலத்த காயம் இருந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இந்த விபத்தில் பிரவீனின் தாயார் உயிரிழந்துள்ளார். அவரது சகோதரர் காயமடைந்துள்ளார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் மீது ராணுவத்தினர் சென்ற பஸ் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு அருகே நின்றிருந்த 22 வயது யுவதி ஒருவர் உயிரிழந்ததாக திட்டம்புவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கட்டான் பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயது யுவதி கொழும்பு கண்டி வீதியில் கஜிபுர என்ற பகுதியில் நின்றிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த யுவதி தனது காதலுடன் சுற்றுலா பயணம் ஒன்றை முன்னெடுத்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் கான்ஸ்டபிள் ஒருவரை போதைப்பொருடன் களத்துறை பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். போலீஸ் பயிற்சி கல்லூரியின் சிற்றுண்டி சாலையில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கிடைத்த தகவலை அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 56 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.